Hey foodies, welcome back to Foodiesroof. In the video, we have amazing chocolate mousse. Yes, a super dessert recipe. That's why it's also a yummy recipe. It's so simple to eat. I'm going to show you the video. இப்போ நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்சிருக்கிற பால் எடுத்துக்கலாம். ஒரு லிட்டர் பால் எடுத்துக்கோங்க, காய்ச்சி ஆறின பாலாக எடுத்துக்கோங்க, சூடாக இருக்க வேண்டாம். இப்போ இதில் நம்ம ஒரு 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்திக்கலாம். ஏன் சூடாக இருக்க வேண்டாம்னு சொன்னேன்னா, அது வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டதும் திக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எந்த கட்டியும் இல்லாத மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த பாலோடு இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 1/4 கப் வந்து நல்லா தூள் பண்ணியிருக்கிற சர்க்கரை சேர்த்திக்கலாம். பவுடர்ட் சுகர், இதே ஐசிங் சுகர் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை மட்டும் எப்போவுமே கார்ன்ஃப்ளவர் எவ்வளோ சேர்த்துறோமோ அதோட டபுள் த அமௌண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதோட ஒரு 3 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணவே உங்களுக்கு கலர் வந்துடும். ஸோ இதில் எந்த கட்டியும் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்டியும் இல்லை, நல்ல ஒரு மில்க் ஷேக் மாதிரி நமக்கு இருக்குது. ஸோ இந்த கலர் வந்ததுன்னா போகும். நான் வந்து நார்மல் கோகோ பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே டார்க் கோகோ பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா கலர் இன்னும் கூட ப்ரைட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம அடுப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதை ஹீட் பண்ணும்போது நம்ம இதோட மில்க் சாக்லேட் இல்லை டார்க் சாக்லேட் எது வேணாலும் சேர்க்கலாம். நான் டைரி மில்க் தான் சேர்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரியான எந்த சாக்லேட் வேணாலும் சேர்த்திக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு அதுலேயே சுகர் கண்டென்ட் இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த டேஸ்ட்டும் உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ இப்போ நான் இந்த சாக்லேட்டை வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த எந்த லம்ஸும் இல்லாமல் நம்ம அது மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த சாக்லேட் மெல்ட் ஆச்சு அப்படின்னாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் நார்மல் மில்க் சாக்லேட் யூஸ் பண்ணதுனால எனக்கு இந்த லைட் ப்ரௌன் கலர் தான் வரும். சப்போஸ் நீங்கள் டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் இன்னும் கூடி கொஞ்சம் திக்காக வரும். பார்த்தீங்கன்னா பால் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணதுனால நம்ம ஹீட் பண்ண அது வந்து திக்காகிக்கிட்டே போகும். ஸோ இதனால தான் நம்ம ஆஃப் ஃப்ளேம் ஃபஸ்ட்டு வந்து கார்ன்ஃப்ளவரை கலக்கிடுறோம். பிகாஸ் சூடான பாலில் நிறையா பேருக்கு கலக்க தெரியாது, கலக்க அது கெட்டியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் நம்ம ஆஃப் த ஃப்ளேம் ஃபஸ்ட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸையும் கலந்துட்டு அதுக்கப்புறமேல அடுப்பில் வச்சு மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இது ஹீட் பண்ண உங்களுக்கு கன்சிஸ்டன்சி சேஞ்ச் ஆகிக்கிட்டே வரும். இப்போ பார்த்திங்கன்னா திக் ஆகிடுச்சு, நல்லா பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி வந்துச்சு. நல்ல ஸ்கூப்பியான கன்சிஸ்டன்சி இருக்கணும். நல்லா ஸ்பூனில் ஸ்கூப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அழகாக வரணும். அந்த கன்சிஸ்டன்சி தான் உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதை நம்ம பிளேட் பண்ணிடலாம். ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு 1/4 வந்து நீங்கள் போர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1/4 ஃபில் ஆனதும் நம்ம இதுக்கு மேலே சாக்லேட் சிரப் விட போகிறோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே சாக்லேட் சிரப் விட்டுட்டு அப்புறம் அந்த கிளாஸோட சைட்ஸில் வந்து சிரப் விட்டுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் அடுத்து அதை மிக்ஸ் பண்ணும்போது அந்த சிரப் வந்து மேலே வரும். ஸோ இந்த கார்னிஷிங் எல்லாமே இட்ஸ் டோட்டலி அப் டு யூ. நீங்கள் எப்படி வேணாலும் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நீங்கள் கார்னிஷிங் பண்ணலாம். உங்களுக்கு அப்படி சாக்லேட் சிரப் இல்லை அப்படின்னா நீங்கள் டோட்டலாக அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற மோஸ் மறுபடியும் சேர்த்திக்கலாம். ஸோ தட் அது வந்து வெளியே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் 2 தயார் பண்ணியிருக்கேன். இந்த 1 லிட்டர் பாலில் எனக்கு 2 பெரிய கிளாஸ் வந்துருக்கு. இதை நம்ம 3 ஹவர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் சில் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா 3 ஹவர்ஸ் ஆகிடுச்சு, மோஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே சாக்லேட் சிப்ஸ் போட்டு நான் கார்னிஷிங் பண்ணுறேன். உங்களுக்கு நட்ஸ் வேணும்னா நீங்கள் நட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், இல்லை இன்னும் கூட சாக்லேட் சிரப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எம்மியான ரொம்பவே சிம்பிளான சாக்லேட் மூஸ் தயாராகிடுச்சு. பாருங்கள், நான் ஸ்கூப் பண்ணி காமிக்கிறேன். அமேசிங்கான மவுத் மெல்டிங் ரெசிபி தான் அது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இனி அதுக்கு வெயிட்டிங், ஹாப்பி ஈட்டிங். இப்போ டிப்ஸ் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில பேருக்கு கலர் வந்து என்ஹான்ஸ்டாக வேணும்னு நினைப்பீங்க. டார்க்காக இருக்கணும் அப்படின்னா டார்க் சாக்லேட்டோ டார்க் கோகோ பவுடரும் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் மேக் ஷுர் நீங்கள் அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் சுகர் சேர்த்திருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் சுகர் கண்டென்ட் கம்மியாக தான் இருக்கும். நான் வந்து ஈஸியாக இப்படி வீட்டில் பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ரொம்பவே க்ரீமியாக வேணும் அப்படின்னா நீங்கள் விப்டு க்ரீம் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்க்ரீடியன்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் ஃபுட்டீஸ் ரூஃப்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.